அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டிருப்பது ஐயா மாசி கருவாட்டு சுண்டல். மட்டக்களப்பின் பாரம்பரிய முறப்படி இதை எப்படி செய்கிறது என்பதைத்தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதுதான் ஐயா மாசி கருவாடு. தொடர்ந்தும் இணைந்திருங்கள், அப்போதான் உங்களுக்கு முழுதாக இது எப்படி செய்கிறேன்னு தெரியும். இதுக்கு முதல் இதை நல்லா கிளீன் பண்ணணும். அதாவது இதுக்குள்ளே தும்பி காஞ்சி போயிருக்கும், குட்டி குட்டி நத்த சங்கு இதுகள் எல்லாம் கிடக்கும். அதையெல்லாம் தெரிஞ்செடுத்து அதுக்கு பிறகுதான் இதை கழுவ வேணும். இந்த தெரிஞ்செடுக்கிற இந்த முறையை வந்து எங்களோட ஊர் பேச்சு வழக்கில் கந்தல் பார்த்தல் என்று சொல்லுவாங்க. அதாவது கந்தல் பார்த்து கழுவி எடுக்க வேணும் என்று சொல்லுவாங்க. இது பாருங்கள், அப்படி பார்த்தும் இதுக்குள்ளே குட்டி சங்கு வந்துட்டுது. இப்படி சின்ன சின்ன சாமான்கள் கிடக்கும். அதால் நல்லா தெரிஞ்சு பார்த்து தான் இதை நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கழுவ வேணும். இப்படி கழுவக்குள்ள அடியில் அதில் மண்ணுகள் இருந்தால் உங்களுக்கு வரும். மண் சிப்பித்தூள்கள் ஒட்டி கொண்டிருந்தால் அது வரும். இந்த அந்த மில்கி தன்மை, அதாவது பால் தன்மையாக இருக்கிறது, அப்படியே கிளாஸ் வாட்டர் மாதிரி, அதாவது கண்ணாடி பதத்துக்கு அப்படியே க்ளீனாக கண்ணாடி மாதிரி தண்ணி வரும் வரைக்கும் நீங்கள் நல்லா பிசைஞ்சு கழுவி எடுக்க வேணும். அப்படி கழுவி எடுத்தால் அதில் இருக்கிற ஓவர் ஸ்மெல்லும் உங்களுக்கு வராது. நீங்கள் இந்த கருவாட்டை இப்படி கழுவி எடுத்தாலே அது சமையல் செய்ததுக்கு சமம் மாதிரி. சின்ன இனி இப்போ நாங்கள் இதை சுண்ட போகிறோம். அதுக்கு ஒரு மண்சட்டிக்குள்ள கருவாட்டை போட்டு அரை கப் தண்ணி விட்டு உப்பு மஞ்சள் பச்சை மிளகாய் வெங்காயம் சேர்த்து அவிய போட்டிருக்கு. இந்த தண்ணி வத்தும் வரைக்கும் இது அவிய வேணும். அவிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் தேங்காய்ப்பூ, நச்சீரகம், பெருஞ்சீரகம், கறிவேப்பில் அவ்வளோத்தையும் போட்டு தேசிக்காப்புளியும் விட்டு இறக்கிவிட்டால் சரி. சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடியது. எங்களோட செஃப் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு இடையிலே எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. தேங்காய்ப்பூ, நச்சீரகம், பெருஞ்சீரகத்தூள், மிளகுதூள், கறிவேப்பில் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. கடைசியாக தேசிக்காப்புளி போட வேணும். லைம் ஜூஸ் விட வேணும். இதுக்கு பல புளி வரும், ஒரு புளியும் சேர்க்கிறதில்ல, தேசிக்காப்புளி மட்டும்தான் சேர்க்கிறது. இதோடு நீங்கள் முட்டையை மடிச்சு ஊற்றி சுண்டலாம், இல்லை அவரைக்காய், பயத்தங்காய் இப்படி காய்கறிகளும் அரிஞ்சு போட்டு சுண்டலாம், இல்லை வாழைத்தோல், நாடங்காய், அதாவது சுரக்காத்தோல் அதுகளும் அரிஞ்சு போட்டு இப்படி செய்யலாம். இதோ ஐயா மாசி கருவாட்டு சுண்டல் ரெடி. இதில் நிறைய புரோட்டீன், விட்டமின் ஏ, கால்சியம் எல்லாம் இருக்குது. மிகவும் சத்தான ஒரு கருவாட்டு சுண்டல். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றியுடன் தீபா.